அரிசி விலையில் மாற்றம் ஏற்படும் சாத்தியம். இரண்டு பெண் குழந்தைகளுக்கு இடையில் கடும் மோதல், ஆபத்தான நிலையில் பெண். சாந்தன் தொடர்பில் 22ஆம் தேதி மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவு. யுக்திய நடவடிக்கையில் மேலும் இன்று 746 சந்தேக நபர்கள் கைது. அரிசியின் விலை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதாக தென் மாகாண அரிசி மொத்த வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் 1 கிலோ சிவப்பு அரிசியின் விலை 20 ரூபாவினால் குறைந்துள்ளது. அதற்கேற்ப 1 கிலோகிராம் சிவப்பு அரிசியின் சில்லறை விலை தற்போது 150 முதல் 160 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரத்தை பொறுத்து மற்ற அரிசி விலைகளும் எதிர்காலத்தில் குறையும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். பதுளை மீககவில தல்தன பிரதேசத்தில் நேற்று 2 பெண் குழுக்களுக்கு இடையில் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் படுகாயமடைந்த 6 வயது சிறுமியும் 2 பெண்களும் மீககவில மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான நிலையில் இருந்த பெண் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தகராறு நீண்டதன் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சாந்தன் 28ஆம் தேதி காலையில் இயற்கை எய்தினார். அவருடைய மரணமானது அவருக்கு கல்லீரலில் ஏற்பட்ட செயலிழப்பினால் நிகழ்ந்துள்ளது. அதில் எவ்விதமான சந்தேகங்களும் இல்லை. ஆனால் அவர் இலங்கைக்கு செல்வது தாமதமாகியமைக்கு இந்திய மத்திய அரசும் தமிழக அரசினதும் செயற்பாடுகளை காரணம் என்று சாந்தனின் சட்டத்தரணி புகழேந்தி தெரிவித்துள்ளார். சாந்தன் இலங்கை திரும்புவதில் ஏற்பட்ட தாமதங்கள் தொடர்பில் பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கடந்த 22ஆம் தேதி திருச்சி மாவட்ட ஆட்சியாளருக்கு மத்திய அரசாங்கம் சாந்தனை நாடு கடத்துவதற்கான உத்தரவினை அனுப்பியிருந்த போதும் அவர் கடந்த 27ஆம் தேதி வரையில் வெளிப்படுத்தாது வைத்திருந்தார் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை வழங்கப்பட்டிருந்த சாந்தனுக்கு பின்னர் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவரது தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. அதன் பின்னர் அவர் 2022ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைவாக விடுவிக்கப்பட்டார். எனினும் அவர் 2022 டிசம்பர் 12ஆம் தேதி திருச்சி திறந்த வெளி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அவர் அங்கே தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் அவரை இலங்கைக்கு அனுப்புவதற்கு மத்திய அரசாங்கம் எவ்விதமான சமீட்சைகளையும் காண்பிக்கவில்லை. இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு அவர் பல கடிதங்களை தொடர்ச்சியாக அனுப்பிய போது முறையான பதிலளிப்புகள் காணப்பட்டிருக்கவில்லை. நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மனுத்தியாளங்களில் முன்னெடுக்கப்பட்ட யுக்திய சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் 746 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 631 சந்தேக நபர்கள் மற்றும் குற்றப்பிரிவுக்கு குறிப்பிடப்பட்ட பட்டியலில் இருந்த 115 சந்தேக நபர்கள் உட்பட மொத்தம் 746 சந்தேக நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 631 சந்தேக நபர்களில் 4 சந்தேக நபர்கள் தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு போதைக்கு அடிமையான 5 பேர் புனர்வாழ்விற்காக பரிந்துரை. அதேவேளை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் போலீஸ் விசேட பணியகம் ஆகியவற்றின் பட்டியலில் இருந்த 13 சந்தேக நபர்களும் இதன் போது கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் குற்றப்பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ள பட்டியலில் கைது செய்யப்பட்ட 115 சந்தேக நபர்களில் போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பான திறந்த பிடியாணை உள்ளவர்கள் 25 பேரும், போதைப் பொருள் அல்லாத குற்றங்கள் தொடர்பான திறந்த பிடியாணைகள் 83 பேரும், கைரேகை பதிவு செய்த 2 சந்தேக நபர்களும் 5 சந்தேக நபர்களும் தேடப்பட்டு வருகின்றனர்.